ஜனநாயகம் இருக்கிறதா அல்லது ஒரு சர்வாதிகாரத்தனம் இருக்கிறதா என்பதை பார்த்தால் சர்வாதிகாரத்தனம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மளை எல்லாம் அடக்கி ஒடுக்குகின்ற இந்த பணிதான் இந்த தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியாளர்களை நாம் தூக்கி எறிய வேண்டும். தளபதியவர்களை முதலமைச்சராக நாம் ஆக்க வேண்டிய காலம். உடனடியாக அதற்கு நாமெல்லாம் ஒற்றுமையாக உடனே இருந்து எத்தனை பேர் நடிகர்கள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, நம்ம தமிழகத்தை காக்கக்கூடிய ஒரு தலைவர்களின் தமிழ் புதல்வராக இருக்கின்ற தளபதி அவர்கள்தான் இந்த ஆட்சியை ஆள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டும். அந்த களத்திற்காகத்தான் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன, இருந்தாலும் பட்டியலுக்கு ஒவ்வொரு பகுதியாக தன்னுடைய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்ற அந்த பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு இணைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவரை நான் பார்த்திருக்கின்றேன். எத்தனையோ முறை நான் இங்கு விழாக்களுக்கு வந்திருக்கின்றேன். அவர் செய்கின்ற காரியங்களெல்லாம் நாங்கள் நிச்சயம் நாங்கள் பிரமித்து போய் தான் பார்ப்போம். ஏனென்றால் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லக்கூடியவை. ஒவ்வொரு பொருட்களையும் தரம் பார்த்து அவர் வாங்குவதில் அவருக்கு நிகர் அவர்தான். ஏனென்றால் நாங்கள் எத்தனையோ பேர் ஏதோ ஒன்று செய்தோம் போனோம் என்றது இல்லாமல் தன்னுடைய கொடுக்கின்ற அந்த பரிசு பொருளானது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய மாற்றத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு செய்யக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற 65வது மாவட்ட கோட்ட செயலாளர் உமதிர் அவர்களுக்கும், குளத்தூர் கிழக்கு பகுதியுடைய செயலாளர் ஐசி முரளிதரன் அவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், வழக்கறிஞர் சந்து அவர்களுக்கும், பாசத்துக்குரிய அண்ணன் கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் மரியாதைக்குரியராஜன் அவர்களுக்கும், தேவதேவர் அவர்களுக்கும், மகேஷ்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்ற வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற வட்ட நிர்வாகிகள், அணிகளுடைய அமைப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்து, இதுபோன்ற நிகழ்வுகள் தான் நம்மை எல்லாம் ஒருமுகப்படுத்தும். இந்த நிகழ்வுகள் தான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்மையான ஒரு பிறந்தநாள் பரிசு என்கின்ற வகையில் இன்னும் நாம் இந்த தமிழகத்திலே இந்த பேய் ஆட்சியை விரட்டியாக வேண்டும், சர்வாதிகார ஆட்சியை விரட்டியாக வேண்டும், இந்த ஊழல் நிறைந்த ஆட்சியை விரட்டியாக வேண்டும். அதற்கெல்லாம் மக்களாகிய நீங்கள் ஒழுங்குகப்பட்டு உடனடியாக இந்த களத்திற்கு எந்த களம் பெயர் கண்டாலும் நீங்கள் எல்லாம் வந்து இந்த ஆட்சியை விரட்டினால்தான் தமிழகம் விரிவு பெறும். தளபதியவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றால்தான் இந்த தமிழகத்திற்கு ஒரு விரிவு காலம் நடக்கும் என்பதை நான் பதிவு செய்து என்னை அழைத்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.